பணம் காசு வீடு வாசல் வசதி பேரு புகழ் நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்க இருந்துட்டா யூ ஆர் அ பிளஸ்ட் பீயிங் அர்த்தம் இல்லை, உங்களுக்கு பெரிய சோதனை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்க கண்ணுக்கு அது குட்டியா தெரியுது, அது குழந்தைலாம் இல்லை, அது பல பேரை சாவடிச்சு பல பிரச்சனையை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்க வந்து பிள்ளையா போறோம், உங்களுக்கு பார்க்க கியூட்டா தெரியும், சூப்பரா இருக்கு, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதுதான் மாயை. இந்த ரெண்டு கண்ணில் பார்க்காதீங்க, ஏமாந்து போயிருவீங்க, இந்த கண்ணில் பார்த்தாதான் உண்மை தெரியும். இதனாலதான் அப்பேற்பட்ட ஞானி அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனான். அந்த பாடல் கேட்டிருக்கீங்களா நீங்க? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. பணம் காசு வீடு வாசல் வசதி பேரு புகழ் நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்க இருந்துட்டா யூ ஆர் அ பிளஸ்ட் பீயிங் அர்த்தம் இல்லை, உங்களுக்கு பெரிய சோதனை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். மத்த பொண்டாட்டி மாதிரி இல்லைங்க, என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அங்கதான்டா பெரிய லாக்கே இருக்கு, என்ன சொன்னாலும் கேட்டாதான் பிரச்சனையே இருக்கு. ஏன் நாளை பின்ன தனியாக சிந்திக்கக்கூடிய தன்மையை அவள் இழந்து விடுவாள். என் பிள்ளைங்க எந்த வீட்டுக்கும் போக மாட்டாங்க, எந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸ்கூலு, ஸ்கூல் முடிச்சா ஸ்கூல் வேணு, ஸ்கூல் வேணு முடிச்சா நேராக வீட்டுக்கு வந்துடுவானுங்க. நான் கேட்குறேன் அவனை எறும்பா, அப்படியே லைனாக வரிசையாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடி ஸ்கூலுக்கு போயிட்டு பாத்ரூம் போக வேண்டிய நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு மறுபடி வீட்டுக்கு வந்து மறுபடி ஸ்கூலுக்கு போயிட்டு எதுக்கு பெத்தீங்க நீங்கள் அவனை? நீங்கள் ரோபோட்டை வளர்க்குறீங்களா பிள்ளைய வளர்க்குறீங்களா? துடிப்பான தன்மை இருந்தா உங்க பிள்ளையா, இல்ல ரோபோட் மாதிரி ஏஐ மாதிரி பேசுனா உங்க பிள்ளையா? துடிப்பு இருக்கணுங்க, உயிரோட்டம் இருக்கணுங்க. அந்த பிள்ளைய பார்த்தா தூக்கி கொஞ்சணும்னு தோணும், அது அழகுல மட்டும் வராது, அதோட ஆக்டிவிட்டியில தான் வரும், அதோட ஆட்டிடியூட்ல வரும். துரு 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 துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், அதான் உயிரோட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சில பேர் என்ன வந்து கேட்கறாங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் துரு துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே, ஏதாவது மருந்து கொடுங்கன்றான். டே நீ எல்லாம் நல்லா இருப்பிய இடம் திட்டி விட்டுருக்க நாலஞ்சு பேரை. அவன் குழந்தை பேச மாட்டேங்குன்னு பிரச்சனையில் இருக்கிறான், அவன் குழந்தை நடக்க மாட்டேங்குன்னு பிரச்சனையில் இருக்கான், துடிப்பாக இருக்கானா ஏதாவது தூக்கி போட்டுறானா எங்கேயாவது வெளியே போ, குழந்தைனா இருக்கத்தான் செய்யணும். இன்று இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி ஆசை அப்படின்னா, நான் சொல்கிறத என் புள்ள கேட்கணும், கரெக்டு தானே? உங்கள் அப்பா சொல்கிறத நீங்கள் கேட்டிங்களா? உங்கள் அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்த வேண்டியது, ஆமான்னு சொல்லுங்க. கேட்டிங்களா கேட்கலையா? கேட்கல, அப்போ தெளிவாக தான் இருக்கீங்க. அப்ப ஷோரா எடுத்துக்கலாமா, அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்கவே இல்லை? எஸ்ஆர்னோ? இப்போ உங்களுக்கு இந்த நப்ப ஆசை, இப்போ உங்களுக்கு ஈகோ ஆகி போச்சு. சரி நம்ம தான் கேட்கல, நம்ம பிள்ளையாவது கேட்கலாம் பார்ப்போம். எப்படி கேட்கும்? உங்க கண்ணுக்கு அது குட்டியா தெரியுது, அது குழந்தைலாம் இல்லை, அது பல பேரை சாவடிச்சு பல பிரச்சனையை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து பிள்ளையா போறோம், உங்களுக்கு பார்க்க கியூட்டா தெரியும், கியூட்டா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதுதான் மாயை, உங்களுக்கு புரியாது, இந்த ரெண்டு கண்ணில் பார்க்காதீங்க, ஏமாந்து போயிருவீங்க, இந்த கண்ணில் பார்த்தாதான் உண்மை தெரியும். இந்த கண்ணில் எப்படி பார்க்கறது? அதுக்கு தான் பரம்பொருள் யோகம் பயிற்சி. இந்த கண்ணில் பார்க்காதீங்க, இது பொய் மட்டும்தான் சொல்லும், உண்மையை பேசவே பேசாது. இந்த இரண்டு கண்களுக்கு பெயர் என்ன? ஊன கண்கள். சொல்லுங்கள், இந்த ரெண்டு கண்களுக்கு பேர் என்ன? நான் சொல்ல வள்ளலார் சொல்லியிருக்கிறார், எவ்வளோ எஸ்கேப் ஆயிடுறோம் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டார், ரொம்ப ஈஸி எனக்கு. இந்த ரெண்டு கண்களுக்கு பேர் என்ன? ஊனக்கண்கள், பார்வை இல்லாத கண்ணுன்னு அர்த்தம். இப்ப இந்த ரெண்டு கண்ணுல பார்வை இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்ல. எது இருக்கு? உலக பார்வை இருக்கு. எந்த பார்வை இல்ல? அறுப்பார்வை இல்ல. இதனாலதான் அப்பேற்பட்ட ஞானி அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனா. அந்த பாடல் கேட்டிருக்கீங்களா நீங்க? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. என்ன சொல்றாரு? பொய்யே சொல்லாதது. என்னைக்கு அவருக்கு நெத்திகம் திறந்திருக்கு பாருங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை எதுக்கு ரெண்டு டைம் எழுதுறாரு? கண்ணை நம்பாதே முதல் லைனு, உன்னை ஏமாற்றும் ரெண்டாவது லைனு, மூணாவது லைன்ல வேற ஏதாவது எழுதியிருக்கணும், மறுபடியும் உன்னை ஏமாற்றும் எழுதுறாரு. ஏன்? முட்டாப்பையிலே மறுபடி கவனின்னு அர்த்தம். ஒரு ஆர்வத்தில் அப்படியே படிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆகாத, மறுபடியும் படி, உன்னை ஏமாத்துதுன்னு மறுபடியும் மீன் பண்றாரு. புரியுதா? ஞானிகள்லாம் அப்படிதான் எழுதுவாங்க, உணர்ந்தவங்களாம் அப்படித்தான் எழுதுவாங்க. நம்ம தான்
மேம்புல் மேயாம கொஞ்சம் ஆழமா போய் கண்ணை ஓபன் பண்ணி வச்சுட்டு, காதை ஓபன் பண்ணி வச்சுட்டு கவனிக்கணும் என்ன சொல்ல வராங்க. கண்ணை நம்பாதே, நம்பாத உன் கண்ணை, உன்னை ஏமாத்தும். மறுபடியும் சொல்ற, உன்னை ஏமாத்தும். எது? நீ காணும் தோற்றம். எந்த தோற்றத்தை சொல்ற? எல்லா தோற்றத்தையும் சொல்ற. அப்புறம் என்ன சொல்றாரு? உண்மை இல்லாததுங்கிறார். உண்மை இல்லப்பா, நீ பாக்குறது உண்மை இல்ல, ஏமாந்துருவ, சீக்கிரம் செத்து போயிருவ, டைம் இல்ல, உண்மையை தேடுங்கிறார். அப்ப எதை நம்ப சொல்றாரு? அறிவை நீ நம்பு. எந்த அறிவை நம்ப சொல்றாரு? இப்ப உங்களுக்கு இருக்கிற அறிவை நம்பினா என்ன ஆகுறது? சிற்றறிவை நம்ப சொல்ல, பேரறிவை நம்ப சொல்கிறார். அது என்னங்க பேரறிவு? அறிவு ஒன்னே ஒண்ணுதான். இனிமேல் அறிவுனா இது மட்டும்தான், வேற எதுவும் அறிவு இல்லை. உங்களுக்கு இருக்கிற பேர் அறிவு இல்லை. உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, வைரஸ் அஃபெக்டட் டேட்டாஸ். இந்த டேட்டாஸை வச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஞானம்ன்ற ஒன்று உள்ள வந்ததுன்னா மட்டும்தான் இந்த டேட்டாவை, வைரஸை கிளீன் பண்ணிட்டு டேட்டாவை ஃபார்மேஷன் பண்ணி பசில் கார்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு விஷுவலே காட்டும். இப்போ வேற ஏதாவது யோசிச்சிங்கன்னா இருக்கக்கூடிய டேட்டா வச்சு மறுபடியும் ரீஅலைன் பண்ணி மறுபடியும் ஒன்று காட்டும். மறுபடியும் ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் மறுபடியும் உங்களுக்கு இருக்கிற டேட்டாவே அலைன் பண்ணி மறுபடியும் ஒன்று காட்டும். எங்கள் கூகுள்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு. ஆத்ம ஞானம் டைப் பண்ணுறீங்க, பல லட்சக்கணக்கான ரிசல்ட் வருது. எங்கிருந்து எடுத்து கொடுக்குது? ஆல்ரெடி அதோட கேச்சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். பென்குயின் பேண்டா ஆல்கோரிதம், ரெண்டு ஆல்கோரிதமில் தான் கூகுள் இயங்குது, தெரியுமா உங்களுக்கு? அந்த ரெண்டு ஆல்கோரிதம் என்ன பண்ணுனா, அதோட கேச்டு ஃபைல்ஸில், அந்த கேச்சின்னு சொல்லுவாங்க, அதோடைய டேட்டா பேஸ்லேருந்து, அதோட சர்வர்லேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதோட இன்டெலிஜென்ஸ், அப்பேர்பட்ட இன்டெலிஜென்ஸ், நீங்கள் போட்டு அந்த வார்த்தையை மேட்ச் பண்ணி ஹியூமனுக்கு இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி, ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி பதிலை கொண்டு வந்து நிறுத்துது. இதுக்கு பேர் கூகுள் சர்ச் இன்ஜின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு டேட்டாவை போட்டோன்னே எப்படி அது மொத்தத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதோ, அது போக சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது பூரா உங்களோட இந்த ஹார்ட் டிஸ்கில் பதிஞ்சிருக்கு. எக்ஸாக்டா எங்க பதிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்க ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எங்க இருக்கு? மூளை. நாளைக்கே அந்த டேட்டாவை எடுத்துட்டேனா உங்க பொண்டாட்டியை பார்த்தா பொண்டாட்டின்னு தெரியாது. ஏன் தெரியாது? அந்த டேட்டா தான் சொல்லணும். உன் பொண்டாட்டி இப்படி மூக்கு, இப்படி காது, இப்படி கண்ணு இருந்தா இது பேர் பொண்டாட்டின்னு சொல்லணும். அது அந்த டேட்டாலாம் நியூரான்ஸ்ல எப்படி பதிவாயிருக்குன்னா, ஹையஸ்ட் பிக்கஸ்ட் சீக்ரெட் இமேஜஸா ஸ்டோர் ஆயிருக்கு. உங்க டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? இமேஜ். ஏதோ ஒன்ன கேட்டா எப்படி நீங்க ரீகால் பண்ண முடியுதுன்னா, இமேஜ்ல இருந்து தான் ரீகால் பண்ண முடியும். இமேஜ் இல்லாம ஏதோ ஒன்ன ரீகால் பண்ணி சொல்லுங்க, எப்படி ரீகால் பண்றீங்க? நான் பாக்குறேன், ட்ரை யோர்செல்ஃப். இமேஜ் இல்லாம ரீகால் பண்ணும். லாஸ்டா உங்க புருஷங்களை எப்ப அடிச்சாரு யோசிங்க? புருஷனும் இப்ப இமேஜ்ல வரக்கூடாது, அடிச்சது இமேஜ்ல வரக்கூடாது, வீடும் வரக்கூடாது. ஆனா இப்ப ஞாபகத்துக்கு வரணும், எப்படி வரும்? வருமா? மொத்த ரகசியம் இங்கேதான் இருக்கு. இப்ப உங்களுக்கு கர்மான்றது என்னன்னா மெமரின்னு அர்த்தம். உங்க கர்மா பூரா இப்ப எப்படி இருக்குன்னா இமேஜா இருக்கு. எப்படி இருக்கு? மைண்ட்ல இல்ல, மைண்ட் வந்து உள்ள போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய டேட்டா, அவ்வளவுதான். மைண்ட்ல ஸ்டோர் ஆகல. மனம் என்பது அதை இயக்கக்கூடிய விசை. நியூரான்ஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கக்கூடியது தானாகவே போய் ஸ்டோர் ஆகும், ஆட்டோமேட்டிக். புரியுதா நான் சொல்றது? இப்ப என்னன்னா, இந்த இமேஜ்ல இருந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரீகால் பண்றீங்க. கர்மாவை அழிக்கிறதுனா என்னன்னா, யாரும் வாயே திறக்க மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. பரம்பூர்ல யோதையே சொல்லி கொடுத்துட்டேன். இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உங்களுடைய இமேஜை எரேஸ் பண்ணணுங்க, இல்லாட்டினா கர்மா கரையாது. அந்த இமேஜ் இருக்கிற வரைக்கும் மீண்டும் அதை பொறுத்து அடுத்த பிறவிகளை எடுப்பீங்க. இந்த இமேஜ் இருக்கிற வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆசையும் வந்துகிட்டே இருக்கும்.